ஹாய் எவ்ரிவான் ஐ எம் சந்தோஷ் வெல்கம் டு இங்கிலீஷ் அபேக்கா நம்ம இன்னைக்கு சிபிஎஸ்இ கிளாஸ் டென்ல இருக்கக்கூடிய செகண்ட் சாப்டரான நெல்சன் மண்டேலா லாங் வாக் டு ஃப்ரீடம் ஸ்டோரி தான் பாக்க போறோம் இந்த சேப்டரை நெல்சன் மண்டேலாவோட ஆட்டோபயோகிராஃபியான த லாங் வாக் டு ஃப்ரீடம் என்ற புக்ல இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க ஆட்டோபயோகிராஃபின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை அவங்களே எழுதுறது அதுக்கு பேரு தான் ஆட்டோபயோகிராஃபி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அப்துல் கலாம் விங்ஸ் ஆஃப் ஃபயர்ன்ற அவருடைய வாழ்க்கையில நடந்த இன்சிடென்ட்டை அவரே புக்கா எழுதிருந்தாரு பாத்தீங்களா அதுக்கு பேரு தான் ஆட்டோபயோகிராஃபி ஸோ இந்த லாங் வாக் டு ஃப்ரீடம் என்ற புக்கை வந்து நெல்சன் மண்டேலா அவர் வாழ்க்கையில நடந்த இன்சிடென்ட்டை அவரே எழுதிருக்காரு ஸோ இட்ஸ் என் ஆட்டோபயோகிராஃபி இவருடைய Guru named Nelson flafla Mandela was born on 18th July 1918 in South Africa and died on 5th December 2013. Bodu, age ninety-five. இந்த ஆட்டோபயோகிராஃபியான லாங் வாக் டூ ஃப்ரீடம் வந்து நைன்டீன் நைன்டி போர்ல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த புக்ல நெல்சன் மண்டேலா அவருடைய சின்ன வயசுல நடந்த இன்சிடென்ட் அதுக்கப்புறம் எதற்காக ஒரு டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் பிரிசன்ட்ல இருந்தாரு எப்படி சவுத் ஆப்பிரிக்கன் பீப்புல்ல அவங்களுடைய கலரை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணாங்கன்ற எல்லா விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிருக்காரு இந்த புக்ல இருந்து தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நம்ம சாப்டர் டூல கொடுத்திருக்காங்க A Long Walk to இந்த புக்கில் நெல்சன் மண்டேலா சவுத் ஆப்ரிக்கன் பீப்புள் எப்படி இந்த ஃப்ரீடம்காக ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்றது தான் சொல்கிறாரு இந்த ஸ்டோரி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நெல்சன் மண்டேலா அவரோட பதவி ஏற்கக்கூடிய நாள தான் இதில் மென்ஷன் பண்ணுறாரு இட் வாஸ் ஆன் மே டென் நைன்டீன் நைன்டி தான் சவுத் ஆப்ரிக்கா நியூ பார்ன் டெமோக்ராட்டிக் மாறுது நெல்சன் மண்டேலா தான் ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்டாக பிளாட்ஜ் எடுத்துக்கிறாரு இந்த இன்னாகுரேஷன் ஃபங்க்ஷன் சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய ஓப்பன் பில்டிங்கான பிரிட்டோரியா கிரவுண்டில் தான் நடந்தது அக்கேஷனில் ரெண்டு நேஷனல் ஆந்தம் பாடினா

நெல்சன் மண்டேலா அவருடைய ஸ்பீச்ல என்ன சொல்றாருன்னா இந்த அக்கேஷனுக்காக வந்திருக்கக்கூடிய கூடிய அதாவது மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாரையும் தேங்க் பண்றாரு மண்டேலா அவருடைய ஸ்பீச்ல ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப கிளியரா சொல்லிடுறாரு அதாவது இதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா இத மாதிரி ஒரு கொடுமையான எக்ஸ்பீரியன்ஸை மறுபடியும் ஃபேஸ் பண்ணாதுன்னு சொல்றாரு ஏன்னா இனிமே சவுத் ஆப்பிரிக்கா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இனிமேல் டிஸ்கிரிமினேஷன் ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஒயிட் பீப்புள் அப்பாத்தாய்டுன்ற ஒரு சிஸ்டம் வச்சு எப்படி டார்க் ஸ்கின் பீப்புளை டிஸ்கிரிமினேட் பண்ணாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு அவங்க பட்ட கஷ்டங்கள் கொடுமையான நரக வாழ்க்கை இது எல்லாத்தையுமே அவர் சொல்றாரு இந்த அப்பாத்தாய்டுன்ற சிஸ்டத்தை வச்சுதான் இந்த ஒயிட் பீப்புள் பிளாக் ஸ்கின் பீப்புளை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க நிறைய பிளாக் பீப்புள் அவங்களுடைய பேசிக் நீட்ஸ் பேசிக் ரைட்ஸ் கூட கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்றாரு அப்புறம் இந்த ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணி இறந்து போன கவுண்ட்லெஸ் பீப்புள் அதாவது நிறைய மக்கள் இந்த ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணாங்க இல்லையா அந்த இறந்து போன எல்லா மக்களுக்குமே நன்றி சொல்றாரு அதற்கு விளைவாக தான் இப்போ அவங்களுடைய சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ஃப்ரீடம் கண்ட்ரியா இருக்குன்னு சொல்றாரு நெல்சன் மண்டேலா தன் கண்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அசெட் எதை சொல்றாருன்னா அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் அதாவது மக்கள் தான் அவருடைய பெரிய சொத்துன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நெல்சன் மண்டேலா ஒரு பவர்ஃபுல்லான கோட்ஸ்மே சொல்றாரு அது என்னன்னா

அதாவது டுவோர்ட்ஸ் ஃபேமிலி பேரண்ட்ஸ் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் அவன் ஃபேமிலியை பாதுகாக்கிறது தான் அவனுடைய கடமையில ரொம்ப முக்கியமான முதல் விதி ரெண்டாவது முக்கியமான கடமை என்னன்னா அவனுடைய கண்ட்ரி அண்ட் கம்யூனிட்டியை பாதுகாக்கிறது ஒரு ஆப்பிரிக்கன் சிட்டிசனா அவனுக்கான கடமைகளை ஒழுங்கா ஃபாலோ பண்றது இந்த ரெண்டு கடமைகளையும் ஒருத்தவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அந்த மனிதரோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி அந்த கண்ட்ரியும் ரொம்ப செழிப்பா இருக்கும்னு சொல்றாரு இதை ஏன் சொல்றாருன்னா அவரோட சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட் இங்க ரீகால் பண்றாரு அதாவது அவர் குழந்தையா இருக்கும் இருக்கும்போது அவர் ரொம்ப ஃப்ரீயா இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பயணம் ஆகும்போது அவர் ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணலாம்னு நினைக்கும் போதுதான் அங்க நடந்திருக்க கூடிய உண்மையான விஷயங்கள் அவருக்கு புரியுது அதாவது அவர் சின்ன வயசுல பார்த்த ஃப்ரீடம் அது எல்லாமே ஒரே கண்டிஷன் அவருக்கு எல்லாமே புரியுது அவங்க மக்கள் எல்லாருமே அடிமைகளா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணி பிளாக் பீப்புளுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சாரு அவருடைய நிறைய போராட்டங்கள் நிறைய மக்கள் உயிரிழப்பு இது எல்லாமே தாண்டி இப்போ அவங்க கண்ட்ரி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருக்குன்னு சொல்றாரு இதற்கு அப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் நம்ம நாட்டுல நடக்கவே நடக்காதுன்னு ப்ராமிஸும் பண்றாரு அவருடைய ஸ்பீச்சில் அவர் சொன்ன ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா முதல் பாயிண்ட் பயத்தை பற்றி சொன்ன கோட்ஸ் அதாவது தைரியம்ன்றது பயம் இல்லாம இருக்கிறது கிடையாது அந்த பயத்தை ஓவர் கம் பண்றதுன்னு சொல்றாரு இது ரொம்ப முக்கியமான முதல் விஷயம் அதுக்கப்புறம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டு கடமைகள் சொல்றாரு அதாவது முதல் கடமை என்னன்னா அவன் ஃபேமிலியை பாதுகாக்கிறது ஃபேமிலியை பாத்துக்கிறது இதுதான் ஒரு மனிதருக்கான முதல் கடமை ரெண்டாவது கடமை என்னன்னு சொல்றாருன்னா அவனுடைய கண்ட்ரி அண்ட் கம்யூனிட்டி ஒரு நல்ல சிட்டிசனா அவனுடைய கண்ட்ரி இருக்கக்கூடிய ரூல்ஸ ஃபாலோ பண்றது இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாலே ஒரு சிட்டிசனும் சரி அந்த கண்ட்ரியும் சரி ரொம்ப சந்தோஷமா செழிப்பா இருக்கும்னு சொல்றாரு இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ் வீடியோ வேணும்னா நம்ம இங்கிலீஷ் அபாகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹேவ் அ நைஸ் டே